ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் போஸ்ட் டேட்டட் வவுச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் டேட்டட் வவுச்சர் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நம்ம பேங்க்கில் பணம் இல்லைன்னு வச்சுக்கலேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 டேஸ், 3 டேஸ் ஆர் 10 டேஸில் என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் டேட்டட் போட்டு செக் வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க போஸ்ட் டேட்டட் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செக் வந்து என்றைக்கு பாஸ் ஆகணும், ஸோ என்றைக்கு வந்து நம்மளோட லெஜரில் வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆகணும் அப்படிங்கிறத அந்த எக்ஸாக்டாக அந்த டேட்டை வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இப்போது டே புக்கில் நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு 2 லேக் ரிசீவ் பண்ணியிருக்கேன் கேபிட்டல்லேருந்து. அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 50,000 ருபீஸ் என்ன பண்ணுறேன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் பேங்க்கில் ஒன்லி 50,000 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு 75,000க்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு செக் ஒன்று இஷ்யூ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னுடைய பேங்க்கில் இருக்கிறது ஒன்லி 50,000, ஆனால் நான் செக் இஷ்யூ பண்ண போகிறேன் 75,000. ஸோ ஒருவேளை ஒரு இயர்லி நம்ம அந்த சேம் டேட் போட்டு செக்கை இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் டெபாசிட் பண்ணினார் அப்படின்னா கண்டிப்பாக செக் பவுன்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த செக்கில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் லேட்டாக என்ன பண்ணுறோம் நம்ம அந்த அமௌண்ட்டை சாரி அந்த டேட் வந்து போட்டு அவருக்கு நம்ம செக்கு இஷ்யூ பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த செக் இஷ்யூ பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் அவங்க டெபாசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த செக்கை. அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 50,000 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு பேமெண்ட் போட போகிறேன். ஸோ பேமெண்ட்டில் F5 பேமெண்ட் வவுச்சர். ஸோ இதில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், போஸ்ட்டு டேட்டட் டபுள் அண்டர்லைன் இருக்கிறனால Ctrl T, ஸோ ஷார்ட்கட் கீ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இஸ் அ நாட் எ வவுச்சர், இது வந்து ஒரு ஆப்ஷன். எந்த வவுச்சருக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, சேல்ஸு, பர்ச்சேஸ். ஸோ எதுக்கு வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் போஸ்ட் டேட்டட் போட்டுக்கிட்டேன். இப்போ ஆக்சுவலி நான் வந்து இந்த டேட் இந்த செக் வந்து என்றைக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அந்த பர்சன் அப்படின்னா 10/4/2022 டெபாசிட் பண்ணணும். ஸோ க்ரியேட் போகிறேன். க்ரியேட் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவருக்கு நான் கடனாக என்ன பண்ண போகிறேன், ஒரு 75,000 ருபீஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கடனாக கொடுக்க போகிறதுனால நான் அந்த இடத்துல லோன் அண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிற அந்த லெட்ஜரை குரூப்பை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்ட்ரோலே கொடுக்குறேன் 75,000. ஸோ இதிலேருந்து கொடுக்க போகிறேன், இந்தியன் பேங்க்லேருந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்தியன் பேங்கில் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுது, 25,000 வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் காமிக்குது. ஸோ இதோடைய செக் நம்பர் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செக்ஸு நம்பர் ரேஞ்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், அதனால் இன்ஸ்டன்ட் செக் நம்பர் கொடுக்குது, இன்ஸ்டன்ட் டேட்டு காமிக்குது, இங்கே இஷ்யூ டேட்டு. ஸோ என்றைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு வேளை நான் வந்து 1/4 இந்த செக்கை இஷ்யூ பண்ணேன்னா 1/4/2022 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நரேஷனில் டீட்டெயில்ஸை சேவ் பண்ணிடும். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு நெகட்டிவ் கேஷ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வார்னிங் காமிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வார்னிங் இங்கே காமிக்கலை. ஸோ சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை போய் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட் புக், லெட்ஜர், இந்தியன் பேங்க். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே அந்த 50,000 ருபீஸ் இருக்குது, அந்த செக்கு வந்து இங்கே ஷோ பண்ணவே இல்லை. ஸோ இப்படி நம்ம போஸ்ட் டேட்டட் ஒரு செக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அது இதில் ஷோ ஆகணும்னா நம்ம பீரியடில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து 1/5 வரைக்கும் கொடுத்துக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக டேட் தெரியலன்னு வச்சு போனேன். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 1/5 கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டோம், நமக்கு போஸ்ட் டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10/4/2022 மிஸ்டர் எக்ஸுக்கு 75,000 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு செக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10/10 நமக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இது பாஸ் ஆகணும். இப்போ 10/10 பாஸ் ஆகணும்னா எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சுக்கும், இன்னைய டேட்டு வந்து 10 அப்படிங்கிறது டேலி எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, நம்ம 10/10 நார்மலாக ஒரு டிரான்சாக்ஷன் போட்டோன்னா அது பேமெண்ட்டாக இருக்கலாம், ரிசிப்டாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லை டெபாசிட்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த செக்கு அந்த செக் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகி அமௌண்ட்லேருந்து என்ன பண்ண நம்மளுடைய அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும்.
ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், 10ஆம் தேதி டேட்டில் ஒரு வவுச்சர் ஒன்று போட போகிறேன். ஸோ வவுச்சர் கான்ட்ரா வவுச்சரே வச்சுப்போம். நம்ம F4ல போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், F2வை ப்ரெஸ் பண்ணி 10-4 கொடுத்துக்கிறேன் டேட்டு. இங்கே கேஷில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 30,000 என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன், இந்தியன் பேங்க்கில். ஸோ டெனாமினேஷன்லாம் கேட்குது. ஸோ சேவ் பண்ணிடுறேன். இப்போ போய் பார்க்கலாம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் அந்த போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறது நம்மளுடைய பேங்க்கில் அந்த 75,000 டிடெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட் புக், லெட்ஜர், இந்தியன் பேங்க். ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் டேட்டட் வவுச்சர் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் டேட்டடாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் டேட்டட் நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவே ஒரு பர்சன்டேஜ் நம்ம ரிசீவ் பண்ணாலும் த சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஒரு வேளை சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் நம்ம இப்படி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளையர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவார், வித் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி நம்மகிட்ட பேமெண்ட்டு கொடுத்துறான்னு வச்சிங்களேன், பேமெண்ட்டும் நம்ம பே பண்ணிடுறோம். இல்லை பேமெண்ட்டு பே பண்ணலை, மெட்டீரியலு நம்மகிட்ட கொடுத்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் நம்ம போஸ்ட் டேட்டட் பர்ச்சேஸ் வவுச்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ வவுச்சரில் போய்ட்டு அதே மாதிரி பர்ச்சஸ். ஸோ இது சப்ளையருடைய இன்வாய்ஸ் டீட்டெயில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, சப்ளையருடைய நேம் அண்டர் சன்ட்ரி கிரெடிட் ஆர் கீழே க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பர்ச்சஸ், பர்ச்சஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம்ஸ் போடுறேன், நமக்கு தெரிஞ்ச நேமையும் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், அதனால் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி ஃபோர் ஸ்டேட்டட் வவுச்சர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், ஆல்ரெடி நான் வந்து 10th ஒரு நார்மல் ட்ரான்சாக்ஷன் போட்டுட்டேன். ஸோ அதை ஃபோர் ஸ்டேட்டட்னு போட்டோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீபோர்டு வந்து நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டத்தில் ஆட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் 15/4/2022. ஸோ 15/4 மட்டும் போட்டாலே போதும். ஸோ நான் ஒரு 10 கீபோர்டு வாங்குகிறேன், ஒரு 300 வாங்குகிறேன். ஸோ கண்ட்ரோலியை கொடுத்து சேவ் பண்ணுறேன். நம்ம ஜிஎஸ்டிலாம் இதில் போட்டு காமிக்கல. ஸோ ஏன்னா அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகல. ஸோ இப்போ நமக்கு ஸ்டாக் சம்மரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 கீபோர்டு இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இல்லை, ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணி சச்சே மெத்தட நம்ம என்ன பண்ணுறோங்க, அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 10 கீபோர்டு வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி நார்மல் டேட்டில் ஒரு வவுச்சரை போடுறோம் பர்ச்சஸில், பர்ச்சஸ்லேயோ இல்லை பேமெண்ட்லேயோ ஆர் ரிசிப்ட்லேயோ ஏதோ ஒரு வவுச்சரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷனை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த இப்போ ஒரு 25,000 போடுறேன் 15 டேட்டில், ஸ்டாக் சம்மரில் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து இங்கே ஜீரோவாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ அப்போ போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறது இஸ் நாட் எ வவுச்சர், இது ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸை எல்லா வவுச்சர்ஸ்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஈவன் ஜேர்னல் வவுச்சரில் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.